ஞானம் அடைந்தவர்களே சில பேர் சித்தம் கலங்கியவர்கள் போல் இருந்து கொண்டு இருக்கின்றார்கள். சில பேர் மிக தெளிவாக பேசுகிறார்கள், சில பேர் மௌனமாக இருக்கின்றார்கள். ஏன் இந்த மூன்று விதமான நிலை? ஏன் இது ஒரே விதமாக இருப்பதில்லை? ஞானம் அடைந்தவர்களே, யார் வந்து உங்ககிட்ட சொன்னாங்க? பயப்படவே பயப்படுறாங்க. அந்த வார்த்தையை பேசுறதுக்கே இன்னைக்கு வந்து அச்சம், பயமான பயம். அது இந்த மாதிரி சத்சங்கமாக எடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றதுன்றதெல்லாம் வந்து நடக்கவே முடியாத ஒரு விஷயங்கள் போல கருதப்படுகின்றது. நம்ம தெளிவாக சொல்றோம், பொருள் இருக்கு, உண்மை இருக்கு, சத்தியம் இருக்கு, ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கு, பளிச்சென்று இருக்கு, சொரூபமாகவே இருக்கு. நம்மளுடைய உண்மையான சொரூபம் அது இதுவல்ல. இது வந்து களையப்பட வேண்டிய ஒன்று. எப்படி? பார்த்து பார்த்து பார்வையிலேயே களையப்பட்டுவிடும். சத்சங்கம் கேட்பதினாலும் உள்ளே சதா இருந்து பார்த்து கொண்டிருப்பதனாலும் இது களையப்பட்டுவிடும். ஸோ இப்போ இவர் சொன்ன மூணு விதங்களை வெளியிலேந்து பார்த்து தான் சொல்றாரே தவிர, புத்துக்குள்ள என்ன பாம்பு இருக்குன்னு யாருக்கு என்ன தெரியும்? எந்த புத்துல எந்த பாம்பு இருக்குன்னு யாருக்கு என்ன தெரியும்? சாதாரண பாம்பும் இருக்கலாம், நாகப்பாம்பும் இருக்கலாம், நல்ல பாம்பும் இருக்கலாம். ஸோ ஞானம் அடைந்தவர்ன்றவர் வந்து அவருடைய தெளிவு, அவருடைய நானை பற்றிய ஆராய்ச்சி, நான் பாவத்தை அடியோடு வெட்டி வீழ்த்துகின்ற விசார பார்வையை செட் பண்ணக்கூடிய தகுதி. இதை தவிர ஞானம் பெற்றவர்ன்றது வந்து என்ன லட்சணம் இருக்க முடியும்? வேற என்ன லட்சணம் இருக்க முடியும்? வேற என்ன இருக்கு? நமக்கு தெரிந்து வந்து கிருஷ்ண பரமாத்மாவினுடைய பகவத்கீதை, வசிஷ்ட மகரிஷியினுடைய யோக வசிஷ்டம், அதுக்கப்புறம் புத்தர்னுடைய தத்துவங்கள் அத்தனையும், ஹீனயானா மகாயானான்னு ரெண்டு விதமாக அதை அவர் அப்ரோச் பண்ணின விதம், அதற்கப்புறம் 2000 வருடங்களுக்கு முன்னாடி ஜீசஸ், அதற்கப்புறம் ப்ராஃபெட் முகமேட், நிறைய ஆழ்வார்கள், சித்தர்கள், நாயன்மார்கள், அடியார்கள், மகான்கள், ரிஷிகள், விதமா வந்திருக்காங்க. நீங்க உங்களுடைய கணிப்பு வந்து இந்த மூன்று விதமாக நீங்க கணித்த கணிப்பு எல்லாமுமே அவர்களுடைய புறத்தோற்றம், உடல் தோன்றி காணப்பட்ட விதம், உடல் காண்பித்த காட்சி, இதை வச்சுதான் நீங்க வந்து சித்தம் கலங்கியவர்கள் போல். சேஷாத்ரி சுவாமிகள் அப்படித்தான் வந்துட்டார், குடும்பத்தை விட்டுட்டு வந்துட்டார், காஞ்சிபுரத்திலேருந்து வந்து திருவண்ணாமலை சுத்தின்றிருந்தார். நிறைய சித்தர்கள் இருக்காங்க. சித்தர்கள்னா என்ன? வெளியில வந்து சித்தபிரம பிடிச்சவங்க போலவே, பைத்தியக்காரர்கள் போலவே சேட்டைகளை பண்ணி கொண்டு எல்லாரும் தூங்கிட்டு இருக்கும்போது முழிச்சுக்கிட்டு இருந்தது, சுடுகாட்டில் சுத்திக்கிட்டு இருந்தது, பிளாட்ஃபாரத்தெல்லாம் படுத்து நின்றுது, நாய்களோட எல்லாம் சகவாசம் வச்சுக்கிட்டு, தெருநாய்களோட, அஞ்சறிவு ஜீவர்களோட, விலங்குகளோட, தானும் ஒரு விலங்கு போல அப்படியே நடந்துகிட்டு மௌனியா இருந்துகிட்டு உணர்ந்திருப்பார். ஆனா உணர்ந்ததை தாங்கும் நிலையில் அந்த உடல்கள் வந்து தாங்க முடியவில்லை. அதனால்தான் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சித்தப்பிரம பிடிச்சி சித்தம் கலங்கியவர்கள் போல இருந்திருக்காங்க. பரட்டத்தலையும் அழுக்கு தேகமும் எதை எதையோ தின்னும் சுபாவமும் அதெல்லாம் சில பேருக்கு ரொம்பவே பிடிக்கும். அதெல்லாம் லட்சணமா வேற நிறைய பேர் வச்சுப்பாங்க. வெளிக்குறிப்புகளே இல்லை. வெளிக்குறிப்புகளால் நீங்கள் எடை போட்டு சொல்ல முடியாது. சித்தம் கலங்கி இருக்குன்னா வந்து வெளிச்சூழல்கள் அவர்களை தாங்க முடியவில்லை, குடும்பத்தை விட்டு வெளியேற்று விடுகின்றது வந்துட்டாங்க. அவங்களாலையும் உள்ள தாங்க முடியல. ஏன்னா இது வந்து ஒரு விஞ்ஞானம்ன்ற பாங்குல வந்து அணுகியவர்கள் வெகு வெகு குறைவு. இலக்கணம் போல படைத்து கொடுத்தவர் வந்து ரமண மகரிஷி அவர்கள். அதற்கு முன்னாடி 1896 முன்னாடி வரைக்கும் ஒரு மாதிரி வந்து பெரிய பெரிய என்னென்னமோ விதமான புறலட்சணங்கள் தான் சொல்லப்பட்டிருக்கும். அதுல முக்கியமா துறவு, புத்தர் துறவு ஆரம்பிச்சார், லட்சோப லட்சம் பேரை துறவுக்கு
கூப்பிட்டார். வேற அவருக்கு அவருக்கு தெரியல, முடியல. ஆனா இது துறவோ உறவோ ரெண்டுத்துக்கும் அப்பாற்பட்டு உள்ளே நடக்க வேண்டிய, இப்ப நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் பாருங்க, விஞ்ஞானமயமாக தினம் சந்தித்து கொண்டு உள்ளுக்குள்ளே எப்படியெல்லாம் வந்து கண்ட்ரோல் டவர் அங்கதானப்பா இருக்கு. சேட்டிப்பவன் அவன் தானப்பா. பஸ் தானா வரலையேப்பா, பஸ் ஒரு டிரைவர் மனிதன் ஓட்டி கொண்டு வருகின்றானே. அதுபோல இந்த தேகத்தை நான் என்று அபிமானித்துக் கொண்டு ஒரு பொய்யன் உணர்ச்சி மயமாக உலகத்தில் இருக்கிற பொருட்களையும் உடைமைகளாக நினைத்து கொண்டு நான் என்னுடைய அப்படின்னு நினைத்து கொண்டு தேகத்தையே நானாகவும் அந்த தேகத்தை என்னுடைய பூமி, என்னுடைய மனைவி, என்னுடைய கணவன், என்னுடைய குடும்பம், என்னுடைய பணம், என்னுடைய புகழ், என்னுடைய அறிவு, என்னுடைய மேன்மை அப்படின்னு செல்ஃப் சென்டர்ட் ஆக்டிவிட்டியாக விஞ்ஞானமாக முடிவாக அழகாக தெளிவாக முடிவாக யாருமே உரைக்கலையே. எல்லாரும் வந்து செய்யுள்களுக்கு கோனார் நோட்ஸ் போட்ட மாதிரி ஒரே உபநிடதங்களையும் வேற வேற புஸ்தகங்களையும் மத புஸ்தகங்களையும் வச்சுக்கிட்டு பேசி நம்மங்கள்ட்ட பேசுறதுக்கு இங்க வந்து அதுல உண்மை இல்லையே. அத போல உங்களுடைய கணிப்புல வந்து ஞானம் அடைந்தவர்களே சில பேர் சித்தம் கலங்கியவர்கள் போல் இருந்து கொண்டு இருக்கின்றார்கள். யாரை வச்சு எப்படி கணிக்கிறீங்க? சோ புறத்தோற்றத்தை வச்சு கணிக்கிறீங்க. அவங்களும் வந்து அடியோட மௌனியாக சித்தப்பிரம பிடிச்சவங்க மாதிரி அவங்க தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப ஒரு பயம் வேற. எவர் சந்நிதியில் மனம் இழுச்சியூறாமல் அடங்கி இருக்கின்றதோ அந்த சாநித்தியம் தான் வந்து குருவனுடைய லட்சணம். அவர் பேசுறார், பேசி விளக்கிறார், பேசி விளக்கினா ரொம்ப பிரமாதம். விஞ்ஞானமயமா விளக்கினா இன்னும் ஆனந்தம். ஏன்னா வந்து அருகதையா வந்து நம்ம தீரம் கொண்டு உரம் கொண்டு உள்ளே நின்று சாதிக்கலாம் ஆன்ம ஞானத்தை, நம் சுரூபத்தை உணரலாம். அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தா அப்படி சொல்லாத பட்சத்தில் அவர் சந்நிதியிலேயே வந்து மனமானது தெளிவு பெறும். அதுவும் இந்த கலியுகத்தில் இந்த 21வது நூற்றாண்டுல எல்லா விஞ்ஞானம் இன்னிய தேதி விஞ்ஞானம் எடுக்கப்பட்டு பகுத்து ஆராய்ந்து மெய்ஞானத்துக்கு அந்நியமாக எந்த ஒரு துறையும் எதையுமே காண்பிக்கவில்லை, காண்பிக்கவும் முடியாது, கதியும் கிடையாது. தனி மனிதனுக்கு தனி மனிதனும் சமுதாயமும் ரெண்டு இல்லை. தனி மனிதன் தான் சமுதாயம். சமுதாயம்ன்றது ஒரு தனி ஆளுமை தான், தனி அகந்தை தான். அது ஆளுபவர்களாக இருக்கட்டும், பாமர மனிதனாக இருக்கட்டும். இதுல வந்து கலங்கரை விளக்கம் போல இருப்பவர்கள் வந்து ஞானத்தை மிக மிக தெளிவாக இன்றைக்கு இப்ப கம்யூனிகேஷன் நடக்கணும். என்னுடைய வீட்டுல நானு சகஜமாக குடும்ப உறுப்பினர்களுடன் இருந்து கொண்டிருக்கும் பொழுது நான் என்பது எப்படி உறவு கொண்டிருக்கின்றது, என்ன விதமான உணர்ச்சிகளில் சுழன்று 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 விவகரித்து கொண்டிருக்கின்றது, அதில் எவ்வளவு இரட்டை உணர்ச்சிகள் துன்பத்தை விளக்குவதும் இன்பத்தை விழைவதுமாக எப்படி அது செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. மூன்று நிலைகளை தவிர்த்து இங்கேதான ஒரு விஞ்ஞானம் இருக்க முடியுமா? மொத்தமும் உள்ளே கொண்டு வந்து நிற்க வைக்கப்பட வேண்டும். அதுதான் தெளிவாக பேசியவர்கள், தெளிவாக பேசுகின்றவர்கள். அது யாருமே இல்லை, யாருமே இல்லை. என்ன பண்ணுவாங்க? அப்படி சொல்லிக் கொடுக்கின்ற ஒன்று இரண்டு பேர்கள் கூட எப்படி சொல்லிக் கொடுத்துட்டு இருப்பாங்க? பொதுவில் வந்து சத்து சித்து ஆனந்தத்தை விவரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. குறிப்பிட்டு ஒரு தனி மனிதனுடைய எழுந்த உணர்ச்சிக்கு பதிலாக அவன் தன்னை உணர்வதற்காக அது சொல்லப்பட மாட்டாது. ஏன்னா யாருமே தங்களை குறிச்சு தனக்குள்ள போய் அந்த பொக்கிஷத்தை, அந்த சுரூபத்தை தன்மயமாக நின்று அனுபவிக்கவில்லை. அதனாலேயே அந்த தெளிவும் இருக்காது. அதனால நம்ம ஃபர்ஸ்ட் ஞானம் அடைந்து சில பேர் சித்தம் கலங்கியவர்களோ இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படின்றத அப்படியே விட்டுடுங்க, தேவையே இல்லை நம்மளுக்கு. ஏன்னா அவங்க உங்களுக்கும் அந்த பொத்துக்குள்ள இருக்கிறது ஞானம் அடைஞ்சதா ஞானம் அடையாதான்னு தெரியும். உங்களுக்கு அந்த வெளி தோற்றம் உங்களை பிரமிக்க வைக்கின்றதே தவிர வேறு ஒன்றுமே இல்லை. அதுக்கெல்லாம் கூட ஃபேன்சி இங்க, புரியுதுங்களா? ரமணர்கிட்ட கூட போறதுக்கு சில பேர் ஏன் ஆசைப்பட்டாங்கன்னா அவர் வந்து கோமடாண்டியா உட்கார்ந்துருந்தார். அவர் மாத்திரம் நல்லா ட்ரெஸ் பண்ணு உட்கார்ந்தா போயிருக்க மாட்டாங்க. சோ லட்சணம் எல்லாம் வச்சிருக்காங்க புறத்தோற்றத்துல.
இது எதுவுமே முக்கியம் இல்லை. ஒரு ஜனக மகாராஜான்னு ஒருத்தர் இருந்தாரு, மகாராஜாவே இருந்தார். அவரு செயல்படக்கூடாதா, செயல்பட முடியாதா? அனைத்து விஞ்ஞானங்களையும் ஆளுமையோடு செயல்படக்கூடியவர், அனைத்து கலைகளையும் உன்னதமாக ஹேண்டில் பண்ணக்கூடியவரே யாரு? ஞானி தான். சோ இதுல வந்து இந்த ஃபர்ஸ்ட் ரேட்டு சித்தம் கலங்கியவர்களோ இருந்து கொண்டிருக்கின்றார்கள், அது வந்து உங்களுக்கு தெரியாது, அவங்களும் வெளிப்படுத்தக்கு போறது இல்லை. ஆனா மௌனிய அங்கங்க சுத்திக்கிட்டு இருக்க போறாங்க. நீங்களா வந்து ஞானத்துக்கு லட்சணம், நீங்க உங்களுடைய அறியாமையினால் ஏதோ வேல்யூ போட்டு வச்சிருக்கீங்க. இந்த மாதிரிலாம் இருந்தா, பரதேசி கோலத்துல இருந்தா, காட்டேரி மாதிரி தலைமுடியெல்லாம் வச்சிருந்தா, நகக்கணுக்கள் எல்லாம் அழுக்கெல்லாம் சேர்ந்து உடம்பெல்லாம் ஒரு மாதிரி அழுக்கும் விகாரமுமா இருந்தா, இப்படியெல்லாம் உங்களுடைய லட்சணங்கள். ஆனா இருந்திருக்காங்க. அப்படி இருந்தவர்கள் கூட ஏன் அந்த காரணம் பாத்தீங்கன்னா, புறவுலகம் அவர்களை உணர தவறிவிட்டது. உள்ள வந்து ஒரு பொக்கிஷம் ஜுவல் மாதிரி ஒருத்தர் இருக்காரு அப்படின்றத உணர தவறிவிட்டது. அதை உணர்றதுக்கே வந்து அவர் ஃப்ரீக்குவன்சியில ஏதானு கொஞ்சமாவது தென்படணும், அதுவே தவறிவிட்டது. அதனால அவங்களும் வந்து ஒவ்வாத சூழல்கள்ல இல்லாம அவங்கள திரிய ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால அப்படி இருந்தாங்க, சித்தப்பிரம்ம பிடிச்சவர்கள் போல இருந்தாங்க. அடுத்தது, சில பேர் மிக தெளிவாக பேசுகிறார்கள் அப்படின்னு போட்டிருக்கீங்க. தெளிவுன்னா என்ன தெளிவு? பேச்சு தெளிவா? பொருள் தெளிவு வந்துதானா? உள்ளத்திலே ஒளி உண்டானால் வாக்கினிலே அருள் உண்டாகும். பேசுறது எல்லாமுமே வந்து நேரடியாக மெய்ப்பொருளை உணர்த்தும். மெய்ப்பொருளை உணர்த்துகின்ற சாதகத்தை தவிர நகரவே மாட்டார் உணர்ந்தவர். என்ன தெளிவாக பேசுகின்றார்கள், என்ன தெளிவை பார்த்தீர்கள், யாரிடம் பார்த்தீர்கள், எல்லாம் கிளியரா இருக்கணும். அதுல சில பேர் மிக தெளிவாக என்ன பேசுறாங்க, என்ன பேச்சுல என்ன இருக்கு, உங்களுக்கு பரிமாறினார்களா, பொது ஜனத்திற்கு எடுத்து அப்படியே நடுவில் எடுத்து வைத்திருக்கிறார்களா, தன்னை பற்றிய விஞ்ஞானத்தையும் பொய்களை பற்றிய விஞ்ஞானத்தையும் எடுத்து கூறி நானை களையும்படையாக ஏதாவது செய்கின்றார்களா? அதுதான் அங்க முக்கியம். சில பேர் மௌனமாக இருக்கின்றார்கள். சில பேருக்கு வந்து உள்ள வந்த அந்த அந்த அதனுடைய இது வந்து இவங்க வந்த விதம், இவங்கள் பிறந்த சூழ்நிலை, இவங்கள் வளர்ந்த சூழ்நிலை, ஞானமே அடைஞ்சிருந்தாலும் அவங்கள பேச முடியாத அளவுக்கு மௌனியாக்கி விடுகின்றது. அதனால அப்படியே ஒதுங்கிடுறாங்க, அப்படியே ஒதுங்கி வந்த சுவடு தெரியாமல் மறைந்து விடுகின்றார்கள். ஞானியராக இருக்கலாம், எந்த புற்றில் எந்த பாம்பு இருக்கின்றது சொல்லவே முடியாது. சாஸ்திர வாசனையோடு கூடியவர்கள் நல்லா தெளிவா பேசிக்கிட்டே இருப்பாங்க. சாஸ்திர வாசனைனா என்ன? பல ஜென்மங்களாக இதை பேசி 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 சாட்டர் பாக்ஸா மாதிரி இருப்பாங்க. ஆனா நிஜமா வாச்சாஞானிகள்னு பேரு, படிச்சு 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 பேசி பேசி வாச்சாஞானிகள்ல எதுக்கு ஒப்பிடுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு வைதிக காரியம் நடக்கிற இடத்துல தினம் ருத்ரம் சமகம் சூக்தங்கள் எல்லாம் படிப்பாங்களாம். தினம் தினம் வேள்வி பண்ணி ஒரு பெரிய இந்த குடும்பத்துல, அரச குடும்பத்துல அவங்க தினம் தினம் யாகம் பண்ணி வைதிக பிராமணங்களாம் கூப்பிட்டு, அந்த இடத்துல வந்து ஒரு பூனை, ஒரு கிளி, அது மனப்பாடம் ஆயிடுச்சான், தலைகீழ் பாடம் ஆயிடுச்சான். இவங்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இவங்க ஹோமத்துக்கு கற்பூரத்தை வச்சு முதல்ல தீ ஏத்த வேண்டியதுதான் யாக குண்டத்துல. இவங்க சொல்றதுக்கு முன்னாடி அது கட கட்ட 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 ஓடுமா, ருத்ரம் சமகம் அது இது சுத்தங்கள் எல்லாம் ஓடுமா. இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு கி 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 கிளியா மாதிரி கத்திச்சான். என்னடா அதுன்னு பார்த்தா அங்க தூரத்துல ஒரு கருப்பு பூனை போச்சான். பூனை பார்த்த உடனே பயம் வந்துடுச்சான். அதா போல சாத்திரங்கள் ஓதுகின்ற சட்டநாத பட்டரே வேத்து இறைப்பு வந்தபோது வேதம் வந்து உதவுமோ, எல்லாருக்கும் தெரியும். கோவில்லாம் எவ்வளவு வைதிக பிராமணர்கள் இருக்காங்க, எவ்வளவு பேர் பண்டிதர்களாக எல்லாம் தெரியும். ஆனா ஒரு வார்த்தைக்கு பின்னாடி இருக்கிற ஒரு உண்மை பொருள், ஒரு நினைவுக்கு முன்னாடி, ஒரு படிச்ச மெமரிக்கு மனப்பாடம் செய்த, வேதத்தை மனப்பாடம் செய்த அந்த கணபாடிகள் உள்ள அந்த வேத பொருள் என்ன அப்படின்னு, அந்த ஒலி எங்கிருந்து துவனிக்கிறது, எங்கிருந்து நினைவில் துவனிக்கிறது, நினைவில் எதிரொலிக்கின்றது, யாருக்கு எதிரொலிக்கின்றது, இப்படின்றதெல்லாம் சித்தாந்தம், நடைமுறை. சோ இங்க தெளிவாக பேசுவதும் மௌனமாக இருக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ். ஏன்னா அவங்கள பேச வைக்க முடியாத அளவுக்கு அவங்களுடைய சக்திகள் அனைத்தும் வந்து அந்த பொருள், என்ன அந்த பொருள், ஆம்னிபொட்டன்ஸ், மைய சக்தி, பேராற்றல் ஆழ்ந்த உறக்கம் போல இருக்குது. ஆழ்ந்த உறக்கம் தான் அது.
அதை தெரிஞ்சு அமிர்தமயமாக சுகமயமாக ஆனந்தமயமாக கழிப்பது வந்து சமாதியில். இல்லாட்டி அது எப்படி, வேற இருந்த மரம் சேரில் சிக்கி கிடக்கா மாதிரி இருக்கிறது தூக்கம். மழை இடியில ஒரு மரம் அப்படியே சாஞ்சு அமாவாசை இருட்டில் பெரிய பள்ளத்தில் போய் உழுந்து கிடந்ததுன்னா எப்படி இருக்கும், யார 400-500 வருஷம் மரம் வேரோட அந்த மாதிரி நம்ம தூங்கிட்டு இருக்கோம். அங்கேயும் அனுபவிக்கிறோம், தூக்கத்தில் சுகம் அனுபவிக்கிறோம், அறிவோட சுகம்தான் அது. புத்தியில் வந்து நம்ம வந்து ஃபீல் பண்ணுறோம், எழுந்த பிறகு நல்லா தூங்கினோம்ட்டு. உடம்பு எவ்வளோக்கு எவ்வளோ கட்டையாக ஒன்றுமே ஃபீல் பண்ணாமல் தூங்கினோமோ நல்ல தூக்கம்னு சொல்கிறோம் அதை. ஆனால் அதுக்கும் சமாதி அனுபவத்துக்கும் என்ன வித்தியாசம், சமாதியில் யார் மௌனியாக இருந்தது, மௌன பொருளாக அங்கு தன்னைத்தானே கழித்து அரிவம்சமாக சித்ரூபமாக ஆனந்தமயமாக கழித்து கொண்டிருப்பது எதுன்றது அதுவே உணர்த்தி கொண்டிருக்கும், அது சமாதி அனுபவம். அதுதான் நம்ம சும்மா இரு சுரூபமாய் அப்படின்னு நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம், சரிங்களா? ஸோ இதுதான் வந்து இந்த மௌனம். மௌனத்தில் மௌனம்ன்றது எப்பேற்பட்ட ஒரு இது நிலை, ரமண மகரிஷி பேச முடியாத அளவுக்கு ஒரு அந்த 16 வயசுலேயே மூழ்கி போயிட்டார். அப்படியே தரையோடு தரையாக பட்டக்ஸ் எல்லாம் அப்படியே ஒட்டி போய் பெயர்த்து எடுத்து வரும்படியான ஒரு சூழலுக்கு சில மாதங்கள், 2 நாள் முன்னாடி வாயில் ஊற்றின பால் தொண்டைக்குள்ளே இறங்காமல் அப்படியே இருக்குமா, அந்த அளவுக்கு கற்சிலை போல பேருணர்வில் ஐக்கியமாக ஆனந்த பரவசத்தில் அவர் இருந்தார். அதுக்கப்புறம் பேச முடியல, மொத்த எனர்ஜியும் போயிடுச்சு. பட் இதெல்லாம் அவரே என்ன சொல்லியிருக்காரு, ஜனக மகாராஜன் ஒருத்தர் இருந்தார், வெறும் சித்தமாக இருந்தார், அஷ்டாவக்கரன்ற ஒரு பெரிய பரமஞானி வந்தார், சொடுக்கு போடுற காலத்தில் ஞானோபதேசம் பண்ணார், முடிஞ்சு போச்சு. சொடுக்கு போடுற காலத்தில் ஏன்னா விஞ்ஞானம் உணர்த்த வல்லவர்கள் அந்த மெய்ஞானிகள் என்ற ஆன்ம விஞ்ஞானிகள், அது ரமண மகரிஷியும் அப்படித்தான் இருந்தார். நறுக்கு திருச்சா போல முக்காவாசி பொழுது வாழ்க்கை பூரா 55 வருஷ வாழ்க்கை, 16 வயசுக்கு திருவண்ணாமலைக்கு வந்த பிறகு 70 வயசு விவேக முக்தி வரைக்கும் அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை தான் அவர் வாழ்ந்து கொண்டிருந்தார். அந்த மாதிரியே தான் அவர் இருந்தார் பகவான். ஸோ அதனால தான் அதை சொல்கிறோம் நம்ம. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 விதமாக இருந்தாலும் அந்த மௌனம் அப்படின்றது அரிவம்சம், உள்ளே ஒரு உணர்ச்சி எழும்பாது, தனக்கு தோன்றிய எண்ணமாக தன்னுடைய கோபமாக தன்னுடைய திருப்தியாக தன்னுடைய மகிழ்ச்சியாக தன்னுடைய விரக்தியாக தன்னுடைய தேடுதலாக இப்படியெல்லாம் எழுகின்ற எந்த எண்ணுபவனும் அங்கு இருக்க மாட்டான். பூரண நிறைவு, சதா திருப்தி, மௌனமே பெரிய ஆற்றலோட அறிவம்சத்தோட தானே தானாக தன்னுள் ஒளிர்ந்து கொண்டிருக்கும் பகவான். அதுக்கப்புறம் என்ன சொல்லுது, வாழ்க்கை பூரா என்ன சொல்லுது, இந்த மாதிரிலாம் வரணுன்ற அவசியம் கூட. என்னுடைய பிராரப்தம் நான் இப்படி வந்தேன். அருணாச்சல அக்ஷரமணமாலை பூரா பார்த்தீங்கன்னா சிருங்கார ரசம் ஒரு குடும்பமே நடத்துறார். சொல்லா அருணாச்சலன் சொல்லிட்டு தன்னை ஒரு காதலியாகவும் மனைவியாகவும் ஊடல் கூடல் சிருங்கார ரசம் புரிபவராகவும் அத்தனையுமாக பாவித்த ஒரு பெண்ணாக தன்னை நினைத்து அருணாச்சலனை அந்த பதியாகவும் பரம்பொருளாகவும் ஆன்ம பொருளாகவும் சுரூபமாகவும் சுயமாகவும் ஆழ்ந்த உறக்கம் போலவும் அச்சலமாகவும் மௌனமாகவும் இருக்கும் பொருளாக அந்த பதியை பாவித்து உண்மையாகவே நடக்கின்றது அது சந்நிதி. என்னால முடியல, என்னுடைய எனக்கு வந்து மௌனமே இடையரா பேச்சு அப்படின்னு சொன்னவர். இங்க வந்து பேசியே ஆகணும், பேசாட்டி இங்க வந்து ஆன்மஞானம் எல்லாம் போயிடும், கொடுக்கப்பட்டே ஆக வேண்டும். உங்களுக்காகவே இது நடந்து கொண்டிருக்கின்றது விஞ்ஞான பூர்வமாக. விதவிதமான ஞான நிலையில் இருப்பவர்கள் அத்தனை பேரையும் நம்ம அவ்வளோ இதுவாக நேரடியாக இங்கு பார்க்கலாம்,
அதுவும் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைகளில் வந்தீங்கன்னா ஏன்னா இந்த பேராமீட்டர்ஸில் நம்ம போட முடியாது. அங்கே அவ்வளோ அற்புதமான விவரங்கள்லாம் வந்து உள்ள ஆன்மஞான பொருளை அடையறதுக்குண்டான சித்தாந்தமாக நடைமுறையாக சகஜமாக கஸ்டமைஸ் பண்ணி கொள்ளும்படியாக ஒரு மொபைல வாங்கிட்டீங்கன்னா ரெண்டு மணி நேரம் ஒரு கடையில நின்று உங்களுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கிறீங்க. ஒரு லேப்டாப் வாங்கிட்டீங்கன்னா ஒரு இவங்களை கூப்பிட்டு என்ஜினியரை கூப்பிட்டு எல்லாத்தையும் காமிச்சு இது பண்ணி பண்ணிக்கிறீங்க. ஒரு டிவி வாங்கினீங்கன்னா அவங்களை கூப்பிட்டு டெமோ காமிக்க வச்சு எல்லாம் பண்ணிக்கிறீங்க. ஆனா ஒரு மனித மனம் என்ன, நான் என்ன, இங்கு நாம் எதற்கு வந்திருக்கோம், இந்த உடம்பாக நம்ம இருக்கோம், உடம்பாக இருக்கும் உயிர் எங்கிருந்து வருகிறது, யாருடையது அது, மனத்தினுடையதா அகந்தையினுடையதா, இப்படி என்ற எல்லா விவரங்களும் பலவித கோணங்களிலிருந்து விஞ்ஞான பூர்வமாக 24 மணி நேரமும் நம்ம அங்கே அனுஷ்டிக்கணும், அதை கை கொள்ளணும் சகஜமாக. யாரும் எங்கேயும் போக வேண்டிய அவசியமே இல்லை. இன்னும் குடும்பத்தில் பாசம் பெருகும், அன்பு பெருகும், விட்டு கொடுத்தல் பெருகும், சகிப்புத்தன்மை பெருகும், பொறுமை பெருகும், நிதானம் பெருகும், அன்பு கனிவு எல்லாம் உச்சம். ஏன்னா நம்ம கிட்ட பிரபஞ்சமாக வந்து கொண்டிருப்பது, வெளியில் வந்து கொண்டிருப்பது பேரறிவு. பேரறிவினுடைய இருப்பே வந்து பேர் இருப்பை காமித்து உணர்த்தி கொண்டிருக்கின்றது. பேர் உணர்வையும் பேர் ஆனந்தத்தையும் எல்லா உயிர்களும் சந்தோஷத்துக்கும் மகிழ்ச்சியும் தான் எங்கி ஓடிக்கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு செல்லு கூட ஏன் வருது, அப்படி தோற்றம் எடுத்து தன்னைத்தானே திருப்தி செய்து கொள்ளுகின்றது. அதற்கு தான் அந்த பிறவியே. ஸோ அந்த மாதிரி இங்கே இருந்துருக்கு. ஸோ அப்பயே ஏற்பட்ட விஞ்ஞானத்தை விஞ்ஞானமாக இங்கு உரைப்பவர் இல்லை. இதையன்றி இந்த பிரபஞ்சத்தில் நம்ம இன்னும் எவ்வளோ நாள் வேஸ்ட் பண்ண போகிறோம். அதனால அன்றாடம் வந்து சத்சங்கங்களை கேளுங்கோ, பழைய சத்சங்கங்கள்லாம் கூட போட்டு நிறுத்தி பாருங்கோ, சந்தேகங்கள் அனைத்தையும் போட்டு உடைங்க. விஞ்ஞான பூர்வமாக உங்களுக்கு தோன்றின எவ்வளோ விஞ்ஞான அறிவு இருக்கோ, எவ்வளோ ஆன்மீக அறிவு இருக்கோ, என்னெல்லாம் இருக்கோ அத்தனையும் போட்டு உடச்சி கேள்வியை கேட்டு கொண்டு வாங்கோ. இப்போ வந்து இவர் இந்த மூணு ஞானம் அடைந்தவர்களே சில பேர் சித்தம் கலங்கியவர்கள் போல். ஞானம் அடைந்தவர்கள்ன்றது நீங்கள் என்ன யார்ஸ்டிக் யூஸ் பண்ணுறீங்க? சில பேர் மிக தெளிவாக, தெளிவு என்ன தெளிவு பேச்சு, பட்டிமன்றத்தில் பேசுகிறவங்க சூப்பராக பேசுவாங்க. என்னென்னமோ ப்ரோக்ராம்ஸ் நடக்குது, அதுவும் இந்த ஜனவரி மாதம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ப்ரோக்ராம்ஸ் நடக்கும், போன வருஷம் வரைக்கும் நடந்தது. அப்படியே கதை கதையாக பேசுவாங்க, மாணிக்க வாசகர் எடுத்தால் அப்படியே பிச்சு போடுவாங்க, ஆனால் சிவபுராணத்தை திறந்து காமிக்க மாட்டாங்க. நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே போக்கும் வரவும் புணர்வும் இலா புண்ணியனே பொய்யாயினவெல்லாம் போயகல வந்தருளி மெய்ஞானமாகி மிளிர்கின்ற மெய்ச்சுடரே எஞ்ஞானம் இல்லாதேன் இன்பப் பெருமானே அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே ஆக்கம் அளவு இறுதி இல்லாய் அனைத்துலகம் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய். இப்படிலாம் அதுக்குள்ள சயின்ஸ்குள்ள போக மாட்டாங்க. அப்படியே சுத்தி 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 வந்து ஜனரஞ்சகமாக பேசிட்டு எல்லாரும் வந்து ஒரு கிளாப் பண்ணிட்டு சுண்டல் சாப்பிட்டுட்டு 5 நாள் பொங்கல் ஹாலிடேஸ் போயிடும், டிவியில் ஒளிபரப்பாயிடும், முடிஞ்சு போச்சு, இவ்வளோ தான். இதுவா தெளிவு? ஏன் இந்த மூன்று விதமாக 300 கோடி நிலை இருக்குது குழப்பவாதிகள் கிட்ட. உணர்ந்தவர்களுக்கு எது நிறைய நிலைகளே கிடையாது. வெரி கிளியர், தே ஆர் வெரி வெரி கிளியர், தே ஆர் அப்சல்யூட்லி கிளியர். உணர்ந்தார், பொருள் மரண அனுபவம் மாதிரி உணர்ந்தார், முடிஞ்சுது, அப்படியே இருந்தார், அப்படியே ஒரே சயின்ஸ், சிம்பிள் சயின்ஸ் டைரெக்டாக. என்னது இது, இந்த லெஃப்ட் சைடில் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, ஸ்வரூபம் அதுவே பிரபஞ்ச மனமாக அகந்தை நான் புத்தி மனமாக தனி இண்டிவிஜுவல் கிட்ட அப்படி வருது. இது அதை மறைச்சிக்கிட்டு இருக்கு, இதுக்கு தனி இருப்பும் கிடையாது. அதனால தான் இந்த கனவும் நனவும் அந்த நிலைக்குள்ள வந்துட்டு வந்துட்டு போகும், ஸ்வரூபத்தை மறைச்சிக்கிட்டு வந்துட்டு போகும், அவ்வளோதான். டைரக்ட் இமீடியட் ட்ரூத், இவ்வளோதான்.